வாழ்க வளமுடன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எலும்பெல்லாம் வந்து முன்னாடி வந்து வயல்காட்டில் வேலை செஞ்சுட்டு மூட்டை தூக்கிட்டு அறுப்பு அறுத்துவிட்டு கட்டடத்து வேலை செஞ்சுட்டு எலும்புகள் நல்லா வலுவாக இருந்தது மாதிரி இப்போ கிடையாது. ஏன்னா ஒரு சைக்கிளில் போனால் கூட பொசுக்குன்னு விழுந்துட்டோம்னா வச்சுக்கிங்களேன், அப்படியே நரம்பு பசி போயிடுது, சத பசி போயிடுது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எலும்பு முறிஞ்சு போயிடுது. இப்போ அந்த அளவுக்கு இப்போ வந்து உடம்புல தெம்பில்லாத காரணம், அந்த காலத்தில் நம்ம தாத்தா பாட்டி அம்மா அப்பா சாப்பிட்ட உணவுகளை எல்லாம் நம்ம சாப்பிடாமல் இப்போ வந்து ரசாயன உரங்களை போட்ட உணவுகளை சாப்பிட்றதுனால நம்ம எலும்பெல்லாம் வந்து வலு இழந்திருக்கு. அது மாதிரி நம்ம வந்து சைக்கிளில் போனாலோ இல்லை வண்டியில் போனாலோ லேசாக சதை வறண்டு போயிடுது, லேசாக எலும்பு முறிஞ்சு போயிடுது. இந்த மாதிரி எதிர்பாராமல் நடக்கிற விபத்தில் வந்து கை கால் பேசுனாலோ கை கால் முறிஞ்சாலோ இந்த மாதிரி மூலிகையை எடுத்து அதை சரி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இது தாங்க அந்த மூலிகை. இது வந்து காட்டாமனுக்கு பார்த்தீங்கன்னா இலையை பார்த்தீங்கன்னா முத்துன இலை வந்து இந்த மாதிரி இருக்கும், பச்சை கலரில். ஆனால் மூணு விரல் இப்படி நீட்டினது மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, இப்படி இருக்குது பார்த்தீங்களா, அப்படியே மூணு விரல் நீட்டினது மாதிரி இருக்குது பாருங்க. அதாவது வேலி காட்டாமனுக்கு கிடையாது, இது வேறு காட்டாமனுக்கு. இந்த பாருங்கள் எப்படி இருக்கணும், இது செவப்பு காட்டாமனுக்கு பார்த்தீங்களா, தண்டு விரலையும் சகப்பாக இருக்குது பாருங்கள், அந்த கொழுந்து வரலையும் சகப்பாக இருக்குது பாருங்கள், அந்த பூவையும் பாருங்கள் சகப்பு கலரில் இருக்குது பாருங்கள் பார்த்தீங்களா, பூ பார்த்தீங்களா அப்படி இருக்குன்னு. ஆனால் வேலி காட்டாமனுக்கில் வந்து காய் வந்து அதுக்கு நல்ல பச்சை கலரில் இருக்கும், இந்த காட்டா அந்த சேப்பு காட்டாமனியில் வந்து வெளியில் பச்சையாக இருக்கும் அது பார்த்தீங்களா. இந்த பாருங்கள் இந்த கொழுந்து வரலையும் எழுதுக்கு பாருங்கள், நல்லா சகப்பாக இருக்குது பாருங்கள். காயை பாருங்கள் எப்படி இருக்குன்னு, நெல்லிக்காய் இருக்குது பார்த்தீங்களா, சின்ன நெல்லி அந்த மாதிரியாக இருக்குது பார்த்தீங்களா காய், இதோட காய் இந்த பாருங்கள், இந்த சின்ன நெல்லி என்னமாக இருக்குமோ அதே மாதிரி இருக்குது பாருங்கள். இதில் வந்து பொம்மை இருக்கும் பாருங்க, உடச்சி காட்டுறேன் அதில். இந்த காட்டாமணி காயை உடைச்சோம்னா பார்க்குறதுக்கு பொம்மை மாதிரியே இருக்கும் பாருங்க, அதுக்குள்ளே இருக்கிற விதை. இந்த காட்டாமணி குச்சை நம்ம பல்லு விளக்கி வந்தோம்னா பல்லில் இருக்கிற மஞ்சக்கரை, பல்லு துருநாற்றம், அப்புறம் பார்த்திங்கன்னா சுத்தைப்பல், இதுக்கெல்லாம் வந்து இதை வந்து தொடர்ந்து நம்ம பல்லு விளக்கிட்டு வந்தோம்னா அந்த கரை இருக்காது, அந்த துருநாற்றம் இருக்காது. இது வருது பார்த்திங்களா பால், இந்த பாலை எடுத்து பல்லு இது அதாவது வாய் கொப்பளிச்சு வந்தோம்னா இந்த வாயில் உள்ள துருநாற்றம் சுத்தமாக மறைஞ்சிருங்க. ஈரலில் வந்து இரத்த கசிவு வருது, ஈரலில் வந்து இடுக்கு வரு அந்த பல்லு இடுக்கல் வருது பாருங்க பார்த்தீங்களா, அதுக்கெல்லாம் சரியாகும் அப்படின்னு நான் உங்களுக்கு முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். சிறு விபத்தினால் கைகாலில் ஏற்படுற எலும்பு முறிவு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வந்து இந்த காட்டாமணி குழுந்த ஒரு புடி பழிச்சிக்கணுங்க. அதேமாரி தோல் உழுந்தாவது கருப்பு உளுந்து பச்சை உளுந்துருக்கு பார்த்தீங்களா, உடைக்காத உளுந்து, அந்த உளுந்தில் ஒரு புடி, ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா அரைக்கணுங்க, சந்தனம் மாதிரி அரைக்கணும். அரைச்சி அதாவது ஒரு மெல்லிய துணியில் அதை அப்படியே நினச்சி எடுக்கணும். மெல்லிய துணியில் எந்த இடத்துல அதாவது இந்த எலும்பு லேசாக முறிவு ஏற்பட்டிருக்கோ அந்த இடத்துல அதை வந்து இப்படியே சுற்றி வரணுங்க, சுற்றி நல்லா இறுக்கி அப்படியே கட்டிவிடணும். கட்டி விட்டோம்னா ஆரமோ பத்து நாள் அதை தொந்தரவுப்படுத்தாமல் அப்படியே வச்சுருந்தோம்னா அது வந்து அப்படியே ஒன்று சேர்ந்துருங்க. அந்த காலத்தில் உள்ளவங்க திடீர்னு ஏற்படுற அதாவது இந்த எலும்பு முறிவுக்கு இது மாதிரி கட்டி பயன்படுத்தியிருக்கிறாங்க. ஆனால் அது கொஞ்சம் நாளைக்கு வந்து நம்ம அந்த கையை வந்து பரட்டாமல் கொள்ளாமல் கொஞ்சம் தொந்தரவுப்படுத்தாமல் இருந்தோம்னா அந்த கை வீக்கமும் வடிஞ்சிரும், அந்த எலும்பும் வந்து ஒன்று கூடிருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.